பிரகதி மைதானத்தில் 123 ஏக்கர் பரப்பளவில் 2700 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மைய வளாகத்தை வருகிற 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், விவாதத்தை நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மணிப்பூர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி முழக்கமிட்டு எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி உறுப்பினர் சஞ்சய் சிங்கை கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்ததை கண்டித்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கிறது. பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜக்தீப் தன்கர் இன்று நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது அறையில் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கேவை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சமூகமாக நடத்துவது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. பேரிடர் அபாயங்களை கட்டுப்படுத்த விரிவான வியூகங்களுடன் கூடிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், இதற்கான கூட்டறிக்கை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் PK மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சென்னையில் G20 அமைப்பின் பேரிடர் அபாய தணிப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள 24 லட்சம் நீர்நிலைகளில் 38,496 நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், இவற்றில் 95.4% ஊரக பகுதிகளிலும் 4.5% நகர பகுதிகளிலும் உள்ளதாக மக்களவையில் நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி முன்னாள் அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினுக்கு மருத்துவ காரணங்களுக்காக 5 வார இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பண மோசடி வழக்கில் திகார் சிறையில் இருந்து வரும் தில்லி மாநில முன்னாள் அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினுக்கு அண்மையில் முதுகுத்தாண்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. திரிபுராவின் கோவாய் என்ற இடத்தில் இன்று மாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 3.8 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோவை எலான் மஸ்க் திடீரென எக்ஸ் என மாற்றம் செய்துள்ளார். ட்விட்டர் ஊடகத்தில் இடம்பெற்றுள்ள நீலக்குருவிக்கு விடை கொடுப்போம் என எலான் மஸ்க் கூறியிருந்த நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அளவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும், கடந்த மார்ச் மாதம் வரை தமிழகத்தின் கடன் நிலுவைத் தொகை 7,53,860 கோடி உள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரிசி, சர்க்கரை, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்டு முதன்முறையாக மணிப்பூர் மாநிலத்துக்கு இயக்கப்பட்ட சரக்கு ரயில் ஹோங்சாங் ரயில் நிலையத்தை சென்றடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட அனுமதி வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் தமிழக அரசு விண்ணப்பித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் VK சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையின் உறுப்பினர் வினாவுக்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில், பரந்தூர் விமான நிலையத்துக்கான முன்மொழிவு இந்திய விமான நிலைய ஆணையம், விமான போக்குவரத்து இயக்குநரகம், பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றுக்கு கருத்து கேட்புக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடகு மாவட்டத்தில் சாலைகள் வெள்ளக்காடாய் மாறியுள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் குறித்த ரகசிய தகவல்களை வெளியிடப் போவதாக சட்டப்பேரவையில் கூறியதால் அமைச்சர் ஒருவரை ஆளும் கட்சியினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆந்திரத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வருகிற 30ஆம் தேதி PSLV C-56 ராக்கெட் விண்ணில் பாய்கிறது. சிங்கப்பூரை சேர்ந்த 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் இறுதிக்கட்ட பணிகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை 8.1% இருந்து 8.15% உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
குஜராத்தின் ஜூனாகத்தில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பொதுமக்களுடன் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து வடமேற்கே 110 மைல் தொலைவில் ஒரு கப்பலில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ஞானவாபி மசூதியை தொல்லியல் ஆய்வு நடத்த உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் வரை தடை விதித்துள்ளது. மேலும் எந்த ஆய்வையும் நடத்தக்கூடாது என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த தடையுத்தரவை பிறப்பித்துள்ளது. புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றம் நடந்தது. விழாவை காண திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் மனநலம் வாழ்வியல் திறன் பயிற்சி அளிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி அருகே செங்கமல நாச்சியார்புரத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். குற்றாலம் பேரருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5 அருவி, பழைய குற்றாலம், புலி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் இலவச வேட்டி சேலை உற்பத்தி முடிக்கப்பட்டு ஜனவரி 2ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கான விநியோகம் தொடங்கிவிடும் எனவும் இப்பணி எந்த காரணத்தை கொண்டும் தாமதமாகாது என்றும் தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளிடம் அவர்கள் மருத்துவமனையின் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து 10,000 கனஅடி நீரும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 2,500 கனஅடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. இணைய குற்றங்கள் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்படுவோர் தயக்கமின்றி காவல்துறையிடம் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என இணைய குற்ற தடுப்பு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெறும் நிதி மோசடி, பாலியல் அத்துமீறல் போன்றவற்றால் பாதிக்கப்படுவோர் 1930 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது மின்னஞ்சல் மற்றும் வலைதளம் வாயிலாகவோ புகார் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூடான் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிவிலியன் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த சிறுமி உள்ளிட்ட சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக சூடான் ராணுவம் தெரிவித்துள்ளது. சீனாவின் கிஹிகார் நகரத்தில் உள்ள ஜிம்னாசிய பள்ளியின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் 15 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுமான தொழிலாளர்கள் பள்ளிக்கூட கூரையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாகவும் அவர்களது எடை தாங்காமல் கூரை இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனில் விளைவிக்கப்படும் உணவு தானியங்களை கருங்கடல் துறைமுகங்கள் வழியாக பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான உடன்பாடு பொருளிழந்து விட்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ஐநா மற்றும் துருக்கியின் முயற்சியால் கடந்த ஆண்டு ஜூலையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு இன்றுடன் முடிவடைந்து விட்டதாகவும் அதை புதுப்பிக்க முடியாது என்று ரஷ்யா கூறிவிட்டது. உணவு தானிய ஏற்றுமதிக்கான உடன்பாட்டை ஆயுத கொள்முதலுக்கு உக்ரைன் பயன்படுத்தியதாகவும் ரஷ்யா குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்கில் இலங்கை அணி 166 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தான் வீரர் அப்ரார் அகமது அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அடுத்து விளையாடிய பாகிஸ்தான் அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 145 ரன்கள் எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.